சத்தியமாக சொல்கிறேன் எல்லாம் நல்ல சாவே வராதுடா ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சும் அவனை தண்டிக்க முடியல அவனுக்கு தண்டனை தர முடியலன்னா நம்ம வாயிலேருந்து வர அதிகப்படியான வார்த்தை சத்தியமாக சொல்கிறேன் நீ எல்லாம் நல்லாவே சாக மாட்டேன் இந்த வார்த்தைக்கான காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே ஒரு நல்ல விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறேன் காசிமேடு சென்னை காசிமேட்ல ரீசண்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிதம்பரம் முருகேசன் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகி போகிறாருன்னு உடனே மொத்தமாக காசிமேடு மக்கள் எல்லாரும் அங்கே ஆர்ப்பாட்டம் செஞ்சு அந்த ஆஃபீஸர் அங்கேருந்து போகக்கூடாது நிறைய போதைப் பொருள் கும்பலை தடுத்ததுல இருந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணது இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் செஞ்ச அந்த சிதம்பரம் முருகேசனை நாங்கள் இங்கேருந்து போக விட மாட்டோம்னு சொல்லி பயங்கரமான ஆர்ப்பாட்டம் செஞ்ச நெகிழ்ச்சியான சம்பவம் நம்ம ஊரில் நடந்திருக்கு இந்த மாதிரி நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்கே இருக்காங்கன்றதை ரெஜிஸ்டர் பண்ணதான் இந்த இதை சொன்னேன் இப்போது புள்ளிமான்கள் இருக்கிற அதே காட்டுல தான் வேட்டையாடுற ஓனாய்களும் இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல விஷயம் நல்லது செய்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மத்தியில தான் அதிகமாக கெட்டது செய்கிற கெட்டதை மட்டுமே மனசுக்குள்ள குறிக்கோளாக வச்சுக்கிற பல போலீஸ் ஆபீசர்ஸ் இங்க இருக்காங்க சமீபத்தில் அதாவது நேத்துக்கு மாலை நடந்த ஒரு விஷயம் விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் டிஸ்டிக்ல கள்ளக்குறிச்சியில் ஒரு பையன் அவனோட அம்மா கூட டூ வீலர்ல போறான் போகும்போது அவன் ஹெல்மெட் இல்லாம போனான்னு சொல்லி வண்டியை மறிக்கிறாங்க மறிக்கும் போது அந்த இளைஞன் அங்கே தப்பி போக முயற்சி பண்றான் முயற்சி பண்ணும்போது பின்னாடி இருந்த போலீஸ் லத்திய வீசறான் அந்த பொண்ணு அந்த அம்மாவை மேலே படுது அந்த அம்மா மேலே பட்ட உடனே ரெண்டு பேரும் மாதிரி கீழே விழுறாங்க விழுந்த உடனே அந்த அம்மா மயக்கமாகறாங்க மயக்கமான அவங்க அம்மாவை அங்கேருந்து அந்த பையன் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பெரிய போராட்டம் தன்னாலாம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த போலீஸ் ஆஃபீஸ் அதாவது அந்த லத்திய தூக்கி எறிஞ்சு காரணமான அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை அங்கேருந்து பணியிடை மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது பணியிடை மாற்றம் இதுக்கு முன்னாடிலாம் அட்லீஸ்ட் ஒரு சஸ்பென்ஷனாக நடந்துட்டு இருந்துச்சு இப்போது பணியிட மாற்றம் இது ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நேற்றுக்கு நம்மளோட அதாவது ஒரு யூடியூபர் மாரிஸ் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போடுறாரு இதே மாதிரி ஒரு சம்பவம் சரியா ஒரு கணவன் மனைவி டூ வீலரில் போயில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ வீலரில் போகும்போது இதே மாதிரி கணவன் நிறுத்தாமல் போனான்னு சொல்லி எட்டி உதச்சி அந்த கர்ப்பிணி பெண்ணு கீழே விழுந்து அந்த பொண்ணும் இறந்து போனா அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மிரட்டலும் இன்றைக்கும் வச தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நேற்றுக்கு தான் அந்த யூடியூபை சொல்கிறத நான் கேட்டேன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் கேட்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளவு வெறுப்பும் பிரக்தியும் வருது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் இதே தவறு நடந்திருக்கு ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாக்டாக இன்றைக்கும் இதே தவறு நடந்திருக்கு அப்படின்னா எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எங்கே அந்த ஆணவம் ஆரம்பிச்சது இவ்வளவு இவ்வளவுனால தொடர்ந்து இந்த மாதிரி தவறுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏன் இதை டிபார்ட்மெண்ட் காவல்துறை வந்து இதை கண்டுக்காமல் இருக்காங்க ஏற்கனவே அந்த யூடியூப்பை சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இன்றைக்கி வருமானமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல் துறையில் எந்த ஒரு வருமானமும் கிடையாது காவலர்கள் மட்டுமே அரசோட பணம் அதாவது நம்ம கொடுக்குற வரி பணத்தை அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கொடுக்குற சம்பளத்தில் நம்மளை பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்குது எத்தனை ரவுடிகளை எத்தனை கொலகாரனை எத்தனை கொள்ளக்காரனை இந்த மாதிரி விரட்டி பிடிச்சிருக்கீங்க எத்தனை கொலைகள் இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நல்லது கேள்விப்பட்டாலும் சில விஷயங்கள் இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது இன்னமும் நீங்களாம் திருந்தாமையே இருக்கீங்களா என்ற கேள்வி மனசுக்குள்ள இலைதான் செய்யுது இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அந்த யூடியூபர் சொன்ன மாதிரி ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம் ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்குள்ளே இந்த ஆணவம் ஏன் இருக்குது இந்த மக்களுக்காக பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய நீங்களே மக்களை கொலை செய்கிற அளவுக்கு துணிகிறதுக்கு என்ன காரணம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தவறு நடக்கிற இடத்துல ஒருத்தன் சுட்டி காட்டுறான் அப்படின்னா அவன் அங்கே பழிவாங்கப்படுறான் அவன் நாங்கள் தாக்கப்படுறான் காவல்துறையினால காவல்துறையை கேள்வி கேட்குற உரிமை யாருக்கும் இல்லையா சமூகம் சராசரி மனுஷனுக்கும் சொந்தமானது இங்கே காக்கி சட்டைக்கு மட்டுமே வந்துட்டு அதிகாரமும் ஆணவமும் கொடுக்கல பொது வழியில் மனிதனுக்கு சராசரி மனுஷனுக்கும் அந்த அதிகாரமும் உரிமையும் இருக்குது கேள்வி கேட்கறதுக்கான யார் வேணாலும் கண்ணியமான முறையில் யாரா வேணாலும் விமர்சனம் செய்ய முடியும் அது காவல்துறை மட்டும் இல்லை இந்திய பிரதமரை கூட ஒரு இந்திய குடிமகளால் விமர்சனம் செய்ய முடியும் ஏன்னா இது சுதந்திர நாடு அப்படி இருக்கிறப்போ இந்த காவல்துறைக்கு இவ்வளவு பெரிய ஆணவம் ஏன் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்வி மக்கள் மனசில் எல்லாரோட மனசுலேயும் இருக்குது காவல்துறை உங்கள் நண்பன்ற வார்த்தை எப்பயோ தொலைஞ்சு போச்சு இன்னைக்கு காவல்துறையை கேட்டு பார்த்து பயந்து நடுங்கி போகிறவங்க தான் நிறைய பேர் சில பேர் கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க தாக்கப்படுறாங்க மூர்கத்தனமாக சமீபத்தில் சிதம்பரத்தவர் நடந்த ஒரு சம்பவம் கணவனும் மனைவியும் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு டூ வீலரில் போகும்போது இது டூ வீலர் ரெண்டு பேர் தான் போகணும் குழந்தைய அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படி வேணும்னா குழந்தைக்கு தனியாக வண்டி வாங்கி கொடுத்து குழந்தை கூட்டிட்டு வர சொல்லுங்க இல்லைன்னா வீட்டில் தூக்கி போடுவாங்கன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னது அதையும் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து அந்த மாதிரியே அவரும் பணியிடம் செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் சமீபத்தில் அதாவது நேற்று நடந்த நிகழ்வு அந்த அம்மா இறந்து போனாங்களே அதே மாதிரி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் வண்டியில் போகும்போது இதே மாதிரி ரத்தியை வீசி அந்த இளைஞனோட கால் முறிவு ஏற்பட்டு அந்த இளைஞனும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கி சிகிச்சையில் இருக்கன்றது அதே மாதிரி ஒரு வீடியோவை தான் இப்போ ஷேர் பண்ணாங்க இந்த மாதிரி வீடியோவை மட்டுமே எத்தனை நாளைக்கு நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் வீடியோவை மட்டுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தால் யார் இந்த கேள்வியை கேட்க போகிறாங்க அந்த இளைஞன் சொல்லும்போது அதாவது அந்த யூடியூபர் முன்னாடி நான் சொன்னல அந்த யூடியூபர் மாரிசக்கர் சொல்லும் போது இந்த மாதிரி நிறைய போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு இப்போ டேரெக்டாகவே வான் பண்ணுறாங்க உனக்கு என்ன தெரியும் போலீஸை பற்றி போலீஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா போலீஸை பற்றி நீ இப்படி பேசுகிற அப்படின்னு நிறைய வார்த்தைகள் கேட்குறாங்க அவங்க பதில் சொல்கிற மாதிரி இனி ஒரு வீடியோ நிச்சயமாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இங்கே வந்து எங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை நேரில் வந்து பாரு அதுக்கப்புறம் உனக்கு புரியும்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் நேரில் போங்க சகோ உங்களுக்கு ஏதாவது நிச்சயமாக நடந்துச்சு அப்படின்னா நாங்களாம் கூட இருக்கோம் அப்படி நேரில் போக முடியலனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை அழுத்தமாக சொல்ல கற்று முயற்சிக்கணுங்க நீங்கள் சொன்னது உண்மையிலே பாராட்டத்தக்கது நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து சமுதாயத்துக்கு வலுவான கருத்துக்களை நிச்சயமாக முன்வைப்போம் அதே மாதிரி காவல்துறை இனி தவறு செய்கிற காவலர்களுக்கு நிச்சயமான தண்டனைகள் வழங்கப்படணும் அவங்களை இனி பணியிடை மாற்றம் பண் செய்கிறது இல்லை டெம்பரவியாக சஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி சஸ்பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் பனிஷ்மெண்ட்டு பொதுமக்களுக்கு எப்படி வந்துட்டு அதாவது நான் முன்னாடியே சொன்னால் மாதிரி பெரிய பெரிய குளக்காரனுக்கும் குலக்காரனுக்கும் பாயாத சட்டம் சராசரி மனுஷன் சாதாரண குடிமகனுக்கு பாயும்போது காவல்துறையும் அந்த மாதிரியான தவறுகளை செய்யும்போது அவங்க வரையும் அந்த சட்டம் பாயணும் நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சொன்ன மாதிரி போன வருஷம் இதே மாதிரி ஒரு பெண் இறந்தான்னு சொல்லி அந்த இளைஞன் வீடியோ போட்டிருந்தான் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அம்மா இறந்தாங்கன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன் நான் வீடியோ போட்டது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இதை காவல்துறையோட உயரதிகாரிகளுக்கும் கொண்டு போவேன் இந்த மாதிரி தொடர்ந்து இளைஞர்கள் முன்வரணும் தவறு செய்கிற ஒவ்வொருத்தவங்களையும் தட்டி கேட்கணும் நம்ம திருந்தணும் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பித்தா தான் எல்லாமே மாறும் இனி கேள்வி கேட்க முயற்சி செய்வோம் அந்த இளைஞனோட கைகோர்ப்போம் நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து புதிய சமுதாயத்தை கொண்டு வருவோம் நன்றி